இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மாதாவின் திருத்தலத்தில் நிகழ்ந்த அற்புதத்தை பற்றி தான் காண இருக்கிறோம். திருச்சியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பூண்டி மாதா திருத்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சுரூபமானது பிரான்ஸ் நாட்டிலிருந்து 1858 கொண்டு வரப்பட்டதாகும். மேலும் இயேசு 2000 ஆண்டுகள் முன்பு நம் பாவங்களுக்காக சிலுவை மரணம் அடைந்த அப்புனித சிலுவையின் ஒரு பகுதி இங்கு கொண்டு வரப்பட்டு இயேசுவின் நற்கருணைக்கு பின்னால் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. உலகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கு வரும் மாதாவின் பக்தர்களுக்கு வாகனங்களை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குடும்பமாக இங்கு தங்கி மாதாவின் ஆசியும் அருளும் பெறுவதற்காக தங்கும் இடம் ரூம்கள் நல்ல முறையில் பராமரித்து வருகின்றனர். அதற்காக நாள் ஒன்றுக்கு குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. இந்த மாதாவின் திருத்தலத்திற்கு பலவிதமான கோரிக்கைகளோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் வரும் மாதாவின் பக்தர்களுக்கு அவர்களை குறைகளை தீர்க்கும் கனிவுள்ளம் கொண்ட அற்புதங்களை நிகழ்த்துகின்ற அற்புத மாதாவாக திகழ்கிறாள் நம் அன்னை மரியாள். இந்த வரிசையில் சமீபத்தில் திருத்தலத்தில் நற்கரணை ஆராதனைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த அறையில் ஆராதனை மன்றாட்டு ஜபம் நடந்து கொண்டிருந்த வேளையில் நற்கருணியின் நடுவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சிவப்பு நிறமாக மாறியது அந்த நற்கருணை. அந்த அற்புத நிகழ்வை பலரும் கண்டுள்ளனர். ஏன் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுது புலம்புங்கள் என்று சொல்ல வேண்டும். பிலாத்து சொன்னார், இவனுடைய ரத்தம் எங்கள் மேலும் என் குடும்பத்தார் என் சந்ததிகள் மேலும் விழக்கூடாது என்று சொல்லி கைகளை கழுவுகிற தருணம் கூட்டத்தில் இருந்த அத்தனை ஆண்களும் சொன்ன வார்த்தை, இவனுடைய ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று சொன்னார்கள். அதை நினைத்தால் என்னவோ தெரியல, ஆண்டவர் இயேசு